हेलो स्टूडेंट्स नम्म इन्नैक्कु एन्ना पार्क्क पोरोम अप्पडिना फैक्टोरियल प्रोग्राम फंक्शन्स यूस पण्णी एळुत पोरोम सो फंक्शन्स अप्पडिंगिरदु नम्म पोन क्लासलये नम्म डीटेल्डा पार्त्तुट्टोम फैक्टोरियल्ना एन्न फॉर एग्जांपल 5 फैक्टोरियल अप्पडिना रिजल्ट 120 அதாவது 1 into 2 into 3 into 4 into 5 இந்த ப்ரோக்ராமும் நம்ம உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் ஓகே பாப்பா ஸோ ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி இந்த ஃபேக்டோரியல் ப்ரோக்ராம் எழுதி காமிக்க போகிறேன் முதல்ல ஃபேக்டோரியல் ப்ரோக்ராம் உங்களுக்கு மறந்துருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்டெப்லாம் ஞாபகம் இருக்கான்னு பாருங்கள் ஸ்கேன் ஆஃப் மூலமாக நான் ஒரு வேல்யூ வாங்குகிறேன் ஆம்பர்ஷன் ஆஃப் என் அப்படிங்கிறது வாங்குகிறேன் ஃபார் ஐஸ் ஈக்குவல் டு 1 ஐ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு என்னான்னு பார்க்க போகிறேன் ஐ ப்ளஸ் ப்ளஸ் ஓப்பன் பிரேசஸ் சம்ஸ் ஈக்குவல் டு சம் இன்ட்டு ஐ க்ளோஸ் பிரேசஸ் ஃபைனலி ஐ எம் கோயிங் டு பிரிண்ட் த வேல்யூ ஆஃப் சம் ஸோ டிக்ளரேஷனில் என்னென்ன டிக்ளேர் பண்ணியிருந்தோம் இன்ட்டு ஐஏ என்ன அடுத்தது சம் இஸ் ஈக்குவல் டு சம் இன்ட்டு ஐ அப்படிங்கிறதுனால சம்ஸ் ஈக்குவல் டு 1 இதுதானே நம்ம சொல்லியிருந்தோம் ஏன் இந்த இடத்துல ஜீரோன்னு போடாமல் ஒன்றுன்னு போட்டிருக்கோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஃபேக்டோரியல் நடத்தும் போது சொல்லியிருந்தேன் ஏன்னா இங்கே மல்டிப்ளை பண்ணுறோம் ஜீரோன்னு போட்டால் எல்லா ரிசல்ட்டுமே நம்மளுக்கு ஜீரோன்னு கிடைக்கும் அதனால் இங்கே சம்ஸ் ஈக்குவல் டு 1 போடுறோம் அப்புறம் வாய்ட் மெயின் ஸ்டேட்மெண்ட் ஓப்பன் பிரேசஸ் இதுதான் ஃபேக்டோரியல் ப்ரோக்ராம் இது எப்படி எக்ஸிக்யூட் ஆகுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் டவுட் இருந்துச்சுன்னா அந்த ஃபேக்டோரியல் ப்ரோக்ராம் வீடியோவை எடுத்து நீங்கள் பாருங்கள் இப்போ இந்த ப்ரோக்ராமை நான் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி எழுத போகிறேன் ஸோ ஃபங்க்ஷன்ஸில் உங்களுக்கு 4 ப்ரோட்டோடைப் சொல்லி கொடுத்துருக்கேன் என்னென்ன ப்ரோட்டோடைப் நம்ம பார்த்துருக்கோம் சொல்லுங்கள் பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட்டு ப்ரோட்டோடைப் ஃபங்க்ஷன் வித்தவுட் ஆர்கியூமெண்ட் வித்தவுட் ரிட்டன் டைப் ஆர்கியூமெண்ட் ரிட்டன் டைப் அடுத்தது என்னப்பா ஃபங்க்ஷன் வித் ஆர்கியூமெண்ட் வித்தவுட் ரிட்டன் டைப் தேர்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னா ஃபங்க்ஷன் வித்தவுட் ஆர்கியூமெண்ட் வித் ரிட்டன் டைப் ஃபோர்த் ஒன் வந்து ஃபங்க்ஷன் வித் ஆர்கியூமெண்ட் வித் ரிட்டன் டைப் ஃபஸ்ட் செகண்ட் தேர்ட் ஃபோர்த் ஸோ டோட்டலாக 4 ஃபங்க்ஷன் ப்ரோட்டோடைப் இருக்குது இந்த 4 ஃபங்க்ஷன் ப்ரோட்டோடைப்பையும் யூஸ் பண்ணி தான் நம்ம அந்த ப்ரோக்ராம் எழுத போகிறோம் ஃபேக்டோரியல் ஆஃப் கிவன் நம்பர் எழுத போகிறோம் வேறு என்னென்னலாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் ஃபங்க்ஷன் கால் இதெல்லாம் ஞாபகம் இருக்காப்பா ஞாபகம் இல்லைன்னா இப்போ ப்ரோக்ராம் எழுதும் போது உங்களுக்கு திருப்பி ரீகலெக்ட் ஆகிடும் கவலைப்படாதீங்க அப்போ ஃபஸ்ட்டு என்ன எழுத போகிறேன்னா ஃபங்க்ஷன் வித்தவுட் ஆர்கியூமெண்ட் வித்தவுட் ரிட்டன் டைப் அப்போ டிக்ளரேஷன் பார்ட் அதாவது ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் எப்படி இருக்கணுங்கிறது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும் இப்போ ஃபேக்ட்னு ஒன்று ஃபங்க்ஷன் நேம் யூஸ் பண்ண போகிறேன்டா போன ப்ரோக்ராமில் ஃபங்க்ஷன் நடத்தும் போது ஆட் அப்படிங்கிறது ஃபங்க்ஷன் நேமாக இருந்துச்சா இல்லையாப்பா ஸோ இப்போ நான் வந்து என்ன என்னோடய ஃபங்க்ஷன் நேம் என்ன அப்படின்னா ஃபேக்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நேம் இது என்னது ஃபங்க்ஷன் வித்தவுட் ஆர்கியூமெண்ட் வித்தவுட் ரிட்டன் டைப் அப்போ இதுக்கு முன்னால் வாய்ட் அப்படின்னு சொல்லிட்டு வரணும் இந்த ஆர்கியூமெண்ட் எதுவுமே கிடையாது சரி கிளியர் அப்போ டிக்ளரேஷன் பார்ட்டில் பாருங்கள் இதெல்லாம் ஃபங்க்ஷன் டிக்ளரேஷனு இந்த ஃபங்க்ஷன் டிக்ளரேஷனுங்கிறது வாய்ட் மெயினுக்கு மேலே தான் டிக்ளேர் பண்ணணும் அப்போ வாய்ட் இது எதுவும் சப் ப்ரோக்ராம்லேருந்து மெயின் ப்ரோக்ராமுக்கு ரிட்டர்ன் பண்ணலைங்கிறது மென்ஷன் பண்ணுறதுக்காக வாய்டு ஃபேக்ட்டு ஆர்கியூமெண்ட்டு ஓப்பன் பிரேசஸ் க்ளோஸ் பிரேசஸில் எந்த ஒரு ஆர்கியூமெண்ட்டும் இல்லை அடுத்ததா வாய்ட் மெயின் ஸ்டேட்மெண்ட்டு ஓகே ஓப்பன் பிரேசஸ் ஃபேக்ட் அப்படிங்கிற சிம்பிளான ஒரு ஃபங்க்ஷன் கால் கூப்பிட போகிறோம் இந்த இடத்துல பிரிண்ட் ஆஃப் மை ப்ரோக்ராம் இஸ் ஓவர் அப்படின்னு கொடுக்குறேன் இது எதுக்குன்னா ப்ரோக்ராமோட கண்ட்ரோல் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்களுக்கு எழுதுகிறேன் அடுத்ததாக சப் ப்ரோக்ராம் எழுத போகிறேன் மெயின் ப்ரோக்ராம் எழுதிட்டேன் இது தான்டா என்னோடய மெயின் ப்ரோக்ராம் ரொம்ப ரொம்ப சிம்பிள் அடுத்ததாக ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் எழுத போகிறேன் வாய்ட் ஃபேக்ட் ஓப்பன் பிரேசஸ் இப்போ அந்த ஃபேக்டோரியல் ப்ரோக்ராமை அப்படியே இங்கே எழுத போகிறீங்க என்ன எழுதணும் இன்ட்டு ஐ என்ன சம் ஈக்குவல் டு 1 ஸ்கேன் ஆஃப் பர்சன்டேஜ் ஆஃப் டி ஆம்பர்ஷன் ஆஃப் என் ஓகே க்ளோஸ் பிரேசஸ் ஃபார் ஐஸ் ஈக்குவல் டு 1 ஐ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு என் ஐ ப்ளஸ் ப்ளஸ் ஓப்பன் பிரேசஸ் சம் ஈக்குவல் டு சம் இன்ட்டு ஐ க்ளோஸ் பிரேசஸ் ஃபைனலாக ஐ எம் கோயிங் டு பிரிண்ட்
the value of sum. The program எப்படி execute ஆகுங்கிறது, if you have any doubt, you can go through my previous videos. It's clear? இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சிருச்சுப்பா. இது என்ன ப்ரோக்ராம் அப்படின்னா, ஃபங்க்ஷன் வித்தவுட் ஆர்குமெண்ட் வித்தவுட் ரிட்டன் டைப். அப்படின்னா இதில் உங்களுக்கு என்ன தெரியணும், எங்கேருந்து எங்கள் வேல்யூஸ் போகல, அதாவது மெயின் ப்ரோக்ராம்லேருந்து சப் ப்ரோக்ராமுக்கும் எந்த ஒரு வேல்யூவும் நம்ம பாஸ் பண்ணலை, அதே மாதிரி சப் ப்ரோக்ராம்லேருந்து மெயின் ப்ரோக்ராமுக்கு எந்த ஒரு வேல்யூவும் நம்ம பாஸ் பண்ணலை. ஓகே, ஸோ திஸ் ஒன் இஸ் மெயின் ப்ரோக்ராம் அண்ட் திஸ் ஒன் இஸ் சப் ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராமோட எக்ஸிக்யூஷன் எப்படி இருக்கும், ஃபஸ்ட்டு என்னோடய கம்ப்யூட்டர் இங்கே வந்து பார்க்கும். பார்த்தோன்னே ஓகே, ஃபேக்ட்டுங்கிற ஒரு ஃபங்க்ஷன் நேம் யூஸ் பண்ணியிருக்கான், இதில் எந்த ஆர்கியூமெண்ட்டும் யூஸ் பண்ணலை, எதுவும் ரிட்டர்ன் ஆகலை வேல்யூஸு அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிவிடும். அடுத்தது இந்த மெயின் ஃபங்க்ஷன்லேருந்து எங்கே வரும், ஸோ திஸ் இஸ் த ஃபங்க்ஷன் கால். இட்ஸ் கிளியர்? ஸோ ஃபங்க்ஷன் கால், வாட் இஸ் த யூஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் கால்? இட் இஸ் இன்வோக் த கரஸ்பாண்டிங் சப் ப்ரோக்ராம். அப்போ ஃபேக்ட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் டெஃபினிஷனை இது இன்வோக் பண்ணும். ஓகே, இந்த ஃபங்க்ஷன் கால்ங்கிறது எதுக்கு? இட் இஸ் யூஸ் டு இன்வோக் த கரஸ்பாண்டிங் சப் ப்ரோக்ராம். த கரஸ்பாண்டிங் சப் ப்ரோக்ராம் ஃபார் த ஃபங்க்ஷன் கால் இஸ் ஹியர், திஸ் ஒன். இட்ஸ் கிளியர்? அப்போ இது எக்ஸிக்யூட் ஆகும், இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். இதில் ஃபார் எக்ஸாம்பிள் நான் 5 அப்படின்னு வாங்குகிறேன், இந்த ஸ்கேன்எஃப் மூலமாக 5 வாங்குகிறேன் அப்படின்னா, இந்த ஃபார் ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சோடனே எனக்கு இந்த இடத்துல ஃபைனல் ஸ்டெப்பில் என்ன இருக்கும், 120 இருக்கும். சம்மோட வேல்யூ 120 இருக்குமாப்பா, 120 இருக்கும். அதுக்கப்புறம் என்ன, பிரிண்ட் ஆஃப் பர்சன்டேஜ் ஆஃப் டி சம். அப்போ ஸ்க்ரீனில் எனக்கு 120 பிரிண்ட் ஆகும். ஓகே, இது எக்ஸிக்யூட் ஆகிடும், இந்த ஸ்டெப், இந்த சப் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அப்போ இது எக்ஸிக்யூட் பண்ணி முடித்தோடனே என்னோடய ப்ரோக்ராம் கண்ட்ரோல் டைரெக்டாக எங்கே வருமோ, எந்த இடத்துல விட்டுச்சோ அங்கேயே தான் வரும். ஸோ எங்கேருந்து எங்கே போகுது, இதை எக்ஸிக்யூட் பண்ணுது, இந்த சப் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணோடனே அகைன் இட் வில் கம்ஸ் டு த மெயின் ப்ரோக்ராம். ஸோ எத்தனை தடவை ஃபங்க்ஷன் டெஃபினிஷனுக்கு ப்ரோக்ராம் கண்ட்ரோல் போனாலும் கடைசியாக எங்கே முடியும்னா, மெயின் ப்ரோக்ராமில் வந்து தான் ப்ரோக்ராம் முடியும். ஸோ அந்த ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இதை முடித்த பிறகு டைரெக்டாக எங்கே வருது, இதுக்கு கீழே என்ன ஸ்டேட்மெண்ட் இருக்கோ அதை எக்ஸிக்யூட் பண்ணும். என்ன ஸ்டேட்மெண்ட் இருக்குது பாருங்கள், பிரிண்ட் ஆஃப் மை ப்ரோக்ராம் இஸ் ஓவர், அது எங்கே பிரிண்ட் ஆயிடும், மை ப்ரோக்ராம் இஸ் ஓவர் அப்படிங்கிறது ஸ்க்ரீனில் பிரிண்ட் ஆயிடும். அப்போ என்ன அவுட்புட்டுங்கிறது 120, மை ப்ரோக்ராம் இஸ் ஓவர். இஸ் இட் கிளியர்? அப்போ இது வந்து என்ன ப்ரோட்டோடைப்பு, ஃபங்க்ஷன் வித்தவுட் ஆர்குமெண்ட் வித்தவுட் ரிட்டன் டைப். இப்போ இதே ப்ரோக்ராமை நான் உங்களுக்கு எதுவுமே அழிக்கலை பாருங்கள், இதே ப்ரோக்ராம் தான்ப்பா. அடுத்தது என்ன ப்ரோட்டோடைப்பு, ஃபங்க்ஷன் வித் ஆர்குமெண்ட் வித்தவுட் ரிட்டன் டைப், அதை எழுத போகிறேன். ஃபங்க்ஷன் வித் ஆர்குமெண்ட், இது ஆர்குமெண்ட்டுன்னு வச்சுக்கலாம், இது ரிட்டன் டைப்னு வச்சுக்கலாம். இதெல்லாம் நான் எழுதணும், எப்படி எழுதுறது, எப்படி நீங்கள் யோசிக்கணும் அப்படின்னா, ஓகே நார்மலுக்கு எழுதியாச்சு, வித்தவுட் ஆர்குமெண்ட் வித்தவுட் ரிட்டன் டைப்புக்கு எழுதியாச்சு. இப்போ சார் என்ன கேட்குறாங்க, வித் ஆர்குமெண்ட் வித்தவுட் ரிட்டன் டைப் கேட்குறாங்க. அப்போ ஆர்குமெண்ட்டுங்கிறது என்ன, இந்த மெயின் ப்ரோக்ராம்லேருந்து சப் ப்ரோக்ராமுக்கு ஒரு வேல்யூ பாஸ் பண்ணணும், அப்படி இருந்தால் தான் அந்த ப்ரோட்டோடைப்புக்கு அது சூட்டபுளாக ஃபிக்ஸ் ஆகும். இஸ் இட் கிளியர்? அப்போ மெயின் ப்ரோக்ராம்லேருந்து சப் ப்ரோக்ராமுக்கு ஏதோ ஒரு வேல்யூவை நான் பாஸ் பண்ணணும், அப்போ தான் அந்த ப்ரோக்ராம் ஃபுல்ஃபில் ஆகும் அந்த ப்ரோட்டோடைப்புக்கு. அப்போ என்ன வேல்யூ சார் போஸ்ட் பண்ணலாம், இங்கே பாரு இந்த ஸ்கேன் ஆஃப் வேல்யூ வாங்குறேன் இல்லையா, அந்த வேல்யூவை எங்கே வாங்கி அப்படியே அங்கே பாஸ் பண்ண போகிறேன், அவ்வளோதான் சிம்பிளான ப்ரோக்ராம். நல்லா ஞாபகம் வையே, இந்த ஸ்கேன் ஆஃப்ங்கிறது நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே வாங்க மாட்டோம் இந்த ஃபங்க்ஷனில், அப்போ வாங்கலைங்கிறதுனால இந்த எண்ணையும் எடுத்துருவோம். ஓகே, இங்கே என்ன பண்ண போகிறேன், இன்ட்டு எண்ணை ஸ்கேன் ஆஃப் பர்சன்டேஜ் ஆஃப் டி ஆம்பர்ஷன் ஆஃப் எண்ணை. ஓகே, அடுத்தது என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, வாங்கின எண்ணை நம்ம இங்கே அனுப்ப போகிறோம். ஃபேக்ட் ஈக்குவல் டு என், எங்கள் பிரிண்ட் ஆஃப் மை ப்ரோக்ராம் இஸ் ஓவர். ஸோ இப்போ ப்ரோக்ராமில் என்னென்ன மாடிஃபை பண்ணியிருக்கேங்கிறது உங்களுக்கு தெரியுதா இல்லையாப்பா? அப்போ இங்கே கவனிங்க, இந்த மெயின் ப்ரோக்ராம் மட்டும்தான் நான் முடிச்சிருக்கேன், எங்கள் ஒரு என் வேல்யூ வாங்குகிறோம் இந்த ஸ்கேன் ஆஃப் மூலமாக,
இந்த என் வேல்யூவை அந்த ஃபங்க்ஷன் கால் மூலமாக அங்கே அனுப்ப போகிறோம். அப்போ இங்கேருந்து இங்கே ஒரு வேல்யூவை தூக்கி போடுறோன்னா அந்த வேல்யூ என்ன வேல்யூவாக இருக்குது, இன்டிஜர் வேல்யூவாக இருக்குது. அப்போ அங்கே ஒரு இன்டிஜர் கை எனக்கு வேணும் அதை ரிசீவ் பண்ணுறதுக்கு. அதனால் நான் இங்கே என்ன பண்ண போகிறேன், இந்த வாய்ட் ஃபேக்ட்டு போன ப்ரோக்ராமில் எந்த ஒரு ஆர்கியூமெண்ட்டும் யூஸ் பண்ணலை, இப்போ ஒரு ஆர்கியூமெண்ட் நான் யூஸ் பண்ண போகிறேன். இன்ட்டு எதனால் சார் இங்கே இன்ட்டு போடுறீங்க, இங்கே பாரு எங்கேருந்து இங்கே இன்டிஜர் வேல்யூவை பாஸ் பண்ணுறோம். எத்தனை வேல்யூ பாஸ் பண்ணுறோம், ஒரு வேல்யூவை நம்ம பாஸ் பண்ணுறோம். அப்போ என் புரியுதா, அப்போ இங்கே தூக்கி போடுற வேல்யூவை இந்த எண்ணில் ஸ்டோர் ஆகிடும், அதுதான் மீனிங். அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறேன், ஃபங்க்ஷன் டிக்ளரேஷனை இன்னும் கம்ப்ளீட் பண்ணலை. ஃபங்க்ஷன் டிக்ளரேஷனில் இன்ட்டு என்னன்னு போடலாம், இல்லைன்னா தேவையில்லை. எப்படி தெரியுமா இருக்கலாம், இந்த ஃபங்க்ஷன் டிக்ளரேஷனை இப்படி இப்படி போட்டிங்கன்னா கூட கரெக்டு. ஓகே, அது என்ன எடுத்துக்கும் அப்படின்னா வேல்யூவை நம்ம அதை இந்த இடத்துல வேரியபிள் நேமை ஸ்பெசிஃபை பண்ணணுங்கிறது அவசியம் கிடையாது. ஞாபகம் வச்சுக்கோ, என்ன டேட்டா டைப் அப்படிங்கிறத மட்டும் எங்கள் ஃபங்க்ஷன் டிக்ளரேஷனில் சொன்னிங்கன்னா போதும். இல்லை சார் எனக்கு ப்ரோக்ராமை கரெக்டாக தான் எழுதணும், நான் வேல்யூபிள் நேம் எழுத போகிறேன் அப்படின்னா தாராளமாக எழுதலாம், அதுவும் தப்பு வராது. புரியுதாப்பா? ஸோ இது என்ன ப்ரோக்ராம், ஃபங்க்ஷன் வித் ஆர்குமெண்ட் வித்தவுட் ரிட்டன் டைப். இந்த ப்ரோக்ராம் எப்படி எக்ஸிக்யூட் ஆகும் பாருங்கள், இங்கே வரும் பார்க்கும். பார்க்கும் போது ஓகே ஆர்குமெண்ட் யூஸ் பண்ணியிருக்கான், ஒரு ஆர்குமெண்ட் யூஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னா என்னோடய கம்ப்யூட்டர் எப்படி எடுத்துருக்கோம், மெயின் ப்ரோக்ராம்லேருந்து சப் ப்ரோக்ராமுக்கு ஒரு இன்டிஜர் வேல்யூ பாஸ் பண்ண போகிறான் அப்படிங்கிறத எடுத்துக்கும். அப்புறம் இந்த இடத்துல வாய்டை பார்க்கும்போது ஓகே சப் ப்ரோக்ராம்லேருந்து மெயின் ப்ரோக்ராமுக்கு எந்த ஒரு வேல்யூவும் வரல, இது எல்லாமே இங்கேயே கம்ப்யூட்டர் டிசைட் பண்ணிக்கும். ஓகே, அப்போ வாய்ட் மெயின் ஸ்டேட்மெண்ட் வரும், இன்ட் என், ஓகே நார்மல் வேரியபிள் இது, ஸ்கேன் ஆஃப் என் வேல்யூ வாங்குகிறோம், 5 வாங்குகிறோம். அதுக்கப்புறம் இங்கே என்ன பண்ணியிருக்கீங்க, இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் கால், ஃபங்க்ஷன் காலில் ஃபேக்ட் ஆஃப் 5 அப்படி தானப்பா மீனிங்கு, என் வேல்யூ நம்ம போட்டிருக்கோம், என் வேல்யூ முன்னாடியே வாங்கிட்டோம் பாருங்கள். அப்போ ஃபேக்ட் ஆஃப் 5, இந்த 5ங்கிறது என்னது, திஸ் இஸ் நத்திங் பட் ஃபங்க்ஷன் கால், இட் இஸ் யூஸ் டு இன்வோக் த கரஸ்பாண்டிங் சப் ப்ரோக்ராம். இஸ் இட் கிளியர்? அப்போ கரஸ்பாண்டிங் சப் ப்ரோக்ராமுக்கு அப்படியே அந்த பாஸ் பண்ணோம். இதில் ஆர்கியூமெண்ட் இருக்கிறதுனால அந்த ஆர்கியூமெண்ட்டுக்கு எங்கடா இந்த ஆர்கியூமெண்ட்டை போய் ரிசீவ் பண்ணுறதுக்கு யாராச்சும் வந்திருக்கானா அப்படின்னு பார்க்கும். ஆமாம் வந்திருக்கான், இந்த எண்ணுக்கு பதிலாக 5 ஸ்டோர் ஆகிடும், என்னோடய வேல்யூ இப்போ 5. இப்போ சப்போஸ் இங்கேருந்து தூக்கி போடுறீங்க, இங்கே எதுவுமே இல்லாமல் இப்படி எம்டியாக இருக்குன்னு வச்சுக்கோ, வேல்யூ வந்து போய் ட்ராப் ஆகிடும். அப்போ எரர் காமிக்கும், என்ன நான் வேல்யூ அனுப்பிச்சிருக்கேன் அதை ரிசீவ் பண்ணுறதுக்கு யாருமே வரலை அப்படிங்கிறதுனால கம்ப்யூட்டரை எரர் காமிக்கும். அப்போ இங்கேருந்து ஒரு வேல்யூ பாஸ் பண்ணுறீங்கன்னா டெஃபினட்டாக அதை கேட்ச் பண்ணுறதுக்கு ஒரு வேல்யூ வேரியபிள் வேணும். அப்போ என்ன அர்த்தம், இந்த இடத்துல 5 ஸ்டோர் ஆகிடும், என்னோடய வேல்யூ 5. இப்போ இன்ட் ஐ சம் இஸ் ஈக்குவல் டு 1, என்னோடய வேல்யூ இங்கே வாங்கிட்டோம், அதனால் கம்ப்யூட்டருக்கு எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இருக்காது, என்னோடய வேல்யூ இங்கே என்ன 5, ஏன்னா இங்கே வாங்கிட்டோம் பாருங்கள் இந்த சப் ப்ரோக்ராமில் என்னோடய வேல்யூ இந்த கம்ப்யூட்டருக்கு தெரியும், 5 ஆகிடும். ஃபைனலாக எனக்கு என்ன சம்மோட வேல்யூ 120 லாஸ்ட்டாக இருக்குமாப்பா, பிரிண்ட் ஆஃப் பர்சன்டேஜ் ஆஃப் டி சம். அப்போ 120 ஸ்க்ரீனில் பிரிண்ட் ஆகும், அதே ஃபேக்டோரியல் ப்ரோக்ராம். இந்த சப் ப்ரோக்ராமை முடிச்சுட்டு எகைன் மை ப்ரோக்ராம் கண்ட்ரோல் கம்ஸ் டு ஹியர், எந்த இடத்துல விட்டுச்சோ அங்கே வந்துடும். அதுக்கு கீழே என்ன எழுதியிருக்கோம், மை ப்ரோக்ராம் இஸ் ஓவர், அதுவும் பிரிண்ட் ஆகும். மை ப்ரோக்ராம் இஸ் ஓவர் இஸ் பிரிண்டட் இன் த ஸ்க்ரீன். அதே ஃபேக்டோரியல் ப்ரோக்ராம், ஓகே ஹியர் ஐ ஆம் யூசிங் வாட் கைண்ட் ஆஃப் ப்ரோட்டோகால், ஃபங்க்ஷன் வித் ஆர்குமெண்ட் வித்தவுட் ரிட்டன் டைப். அப்படின்னா உங்களுக்கு என்ன தெரியணும், எங்கேருந்து எங்கே மெயின் ப்ரோக்ராம்லேருந்து சப் ப்ரோக்ராமுக்கு ஒரு வேல்யூ பாஸ் ஆக போகுது, ஆனால் சப் ப்ரோக்ராம்லேருந்து மெயின் ப்ரோக்ராமுக்கு எந்த ஒரு வேல்யூவும் பாஸ் ஆகல. இஸ் இட் கிளியர்? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு, அடுத்தது என்ன ப்ரோக்ராம் எழுத போகிறேன்னா, திருப்பி இதே ப்ரோக்ராம் வச்சு உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபங்க்ஷன் என்ன ப்ரோட்டோடைப்பா, ஃபங்க்ஷன் வித்தவுட் ஆர்குமெண்ட் வித் ரிட்டன் டைப் சொல்லாமா, ஃபங்க்ஷன் வித்தவுட் ஆர்குமெண்ட் வித் ரிட்டன் டைப். அப்படின்னா என்ன மீனிங் சொல்லுங்க, ஃபங்க்ஷன் வித்தவுட் ஆர்குமெண்ட்னா என்ன அர்த்தம், ஆர்குமெண்ட் எதுவுமே நம்ம இங்கே வாங்க போகிறதில்லை, மெயின் ப்ரோக்ராம்லேருந்து சப் ப்ரோக்ராமுக்கு எந்த ஒரு வேல்யூவும் பாஸ் பண்ண மாட்டோம், ஆனால் சப் ப்ரோக்ராம்லேருந்து மெயின் ப்ரோக்ராமுக்கு ஒரு வேல்யூவை பாஸ் பண்ண போகிறோம். எப்படி சார் இந்த ப்ரோக்ராமில் எந்த வேல்யூவை பாஸ் பண்ணலாம், சப் ப்ரோக்ராம்லேருந்து மெயின் ப்ரோக்ராமுக்கு சார் சொல்லிட்டாரு. ஓகே அப்போ ஃபைனலாக எனக்கு ரிசல்ட் வந்து சம்மில் ஸ்டோர் ஆகிருக்கும், 120 அந்த வேல்யூவை தூக்கி இங்கே தூக்கி போட்டுடலாம், கரெக்டாக இல்லையாப்பா? எனக்கு என்ன கான்செப்ட் வரணும், சப் ப்ரோக்ராம்லேருந்து மெயின் ப்ரோக்ராமுக்கு ஏதோ ஒரு வேல்யூவை பாஸ் பண்ணணும்,
எந்த வேல்யூவை பாஸ் பண்ணலாங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணணும். எந்த வேல்யூவை பாஸ் பண்ணலாம் இங்கே பாருங்கள், இந்த ஃபார் லூப் வந்து 5 ஸ்டெப்பு முடிஞ்சதுக்கப்புறம் ஃபைனலாக சம்மோட வேல்யூ 120 இருக்குமாடா, ஏன்னா என்னோட வேல்யூ 5 வாங்கியிருக்கோம், சம்முங்கிறது கடைசியாக 120 இருக்கும். அப்போ இந்த பிரிண்ட் அவுட் ஸ்டேட்மெண்ட்டை எடுத்துகிட்டு எங்கேயே பிரிண்ட் பண்ணாமல் நான் என்ன பண்ண போகிறேன்னா, ரிட்டர்ன் சம் அப்படின்னு போட்டு ப்ரோக்ராம் முடிக்கிறேன். இந்த இடத்துல என்ன பண்ண போகிறேன் நல்லா கவனிங்க, இன்ட் சி, இங்கேருந்து தூக்கி போடுறத கேட்ச் பிடிக்கிறதுக்கு ஒரு வேரியபிள் வேணும், எங்கே போட்டிங்கனாலும் அதை ரிசீவ் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வரணும். ஓகே, ஸோ அப்போ சி ஈக்குவல் டு ஃபேக்டர், எங்கே என்ன பண்ண போகிறோம், பிரிண்ட் ஆஃப் print of percentage of d c. okay, இன்னொரு print of போட்டு my program is over அப்படிங்கிறத போட்டுருவேன். ஓகே, அப்போ இந்த இது முடிச்சிட்டோம். நம்ம இதில் நம்ம என்ன பண்ணணும், இன்னும் மாடிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னா, ஃபங்க்ஷன் டிஃபனேஷனையும் ஃபங்க்ஷன் டிக்ளரேஷனையும் மாடிஃபை பண்ணணும். ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் முடிச்சிடலாமா, டிக்ளரேஷன் முடிச்சிடலாமா? எப்படி டிக்ளரேஷன், என்ன ப்ரோக்ராம் எழுதிட்டுருக்கேன், ஃபங்க்ஷன் வித்தவுட் ஆர்குமெண்ட் வித் ரிட்டர்ன் டைப். அப்போ என்னத்தை ரிட்டர்ன் பண்ணுது, என்ன டேட்டா டைப்பை ரிட்டர்ன் பண்ணுது, இன்டிஜர் டேட்டா டைப், ஏன்னா சம்மோட வேல்யூ எங்கே இன்டிஜர். அப்போ இன்ட்டு என்னோடய ஃபங்க்ஷன் நேம் என்ன, ஃபேக்டு வித்தவுட் ஆர்குமெண்ட், அப்போ எந்த ஒரு ஆர்குமெண்ட்டும் இல்லை, முடிஞ்சு போச்சு ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன். புரியுதா இல்லையாப்பா? இங்கே பாருங்கள், இன்ட்டுன்னு போட்டிருக்கோம், இதுக்கு முன்னாடி வாய்டு வாய்டுன்னு தான் போட்டோம், ஏன்னா இங்கேருந்து எதுவுமே ரிட்டர்ன் ஆகலை, ஆனால் இங்கே ஒரு வேல்யூ ரிட்டர்ன் ஆகுது. ரிட்டர்ன் பண்ணுற டேட்டா டைப் வந்து இன்டிஜர் டேட்டா டைப்பு. இங்கே பாருங்கள், சம்மை வந்து இன்டிஜர் தானே போட்டிருக்கோம், அதனால் இன்ட் ஃபேக்ட்ன்னு போட்டிருக்கோம். எங்கேருந்து எங்கே, அதாவது மெயின் ப்ரோக்ராம்லேருந்து சப் ப்ரோக்ராமுக்கு எந்த ஒரு வேல்யூவும் பாஸ் ஆகலை, அதனால் நம்ம எதுவுமே இங்கே போடலை. ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் முடிஞ்சிருச்சு. ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் அதே தாண்டா, ஒன்றும் இல்லை இந்த இடத்துல, இன்ட்டு ஃபேக்டை முடிஞ்சு போச்சு ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன். ப்ரோக்ராம் இன்னும் வேறு என்னென்ன நம்ம மாடிஃபை பண்ணணும் பாருங்கள். ப்ரோக்ராமில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த ஃபேக்டை அப்படியே இங்கே பாஸ் ஆகுது, இந்த இடத்துல என் அப்படின்னு திருப்பி போடணும், ஏன்னா என் வேல்யூவை நம்ம இங்கே எதுவுமே பாஸ் பண்ணலை. அப்போ எங்கே தான் என் வேல்யூ வாங்கணும், ஸ்கேன் ஆஃப் பர்சன்டேஜ் ஆஃப் டி ஆம்பர்ஷன் ஆஃப் என் வேல்யூவை எங்கே வாங்கணும். புரியுது என்ன நான் சொல்கிறேன்னு? அப்போ இந்த ப்ரோக்ராம் எப்படி எக்ஸிக்யூட் ஆகும் ஃபஸ்ட்டு எங்கே பார்க்கும், இதை பார்த்தோன்னே என்ன ப்ரோட்டோடைப்புங்கிறத டிசைட் பண்ணிடும். என்ன ப்ரோட்டோடைப்பு, இது வந்து ஃபங்க்ஷன் வித்தவுட் ஆர்குமெண்ட் வித் ரிட்டர்ன் டைப்பு. அப்போ ப்ரோக்ராம் எங்கே வந்த பிறகு இது ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கான், அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கான், சி இஸ் ஈக்குவல் டு ஃபேக்டு, இதை பார்த்தோன்னே இது ஃபங்க்ஷன் கால்ங்கிறத கம்ப்யூட்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும், திஸ் ஒன் இஸ் நத்திங் பட் ஃபங்க்ஷன் கால். அப்போ இந்த கால் ஆக்டிவேட் ஆச்சுன்னா என்ன நடக்கும், டைரெக்டாக ப்ரோக்ராம் கண்ட்ரோல் இங்கே போவோம், கரஸ்பாண்டிங் சப் ப்ரோக்ராமுக்கு போவோம். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் ஃபங்க்ஷன் டெஃபினிஷன். இதை எக்ஸிக்யூட் பண்ணுமாப்பா, இதில் என்ன பண்ணியிருக்கோம், என்னோட வேல்யூ 5 வாங்க போகிறோம். அப்போ இது எக்ஸிக்யூட் ஆகிடுச்சுன்னா சம்மோட வேல்யூ 120 ரிசல்ட் எனக்கு கிடைக்கும். ரிட்டர்ன் சம் அப்படின்னா என்ன அர்த்தம், ரிட்டர்ன் 120. அப்போ இந்த ரிட்டர்ன் 120ங்கிறது டைரெக்டாக அப்படியே வந்து இங்கே விழுந்துடும். இந்த இங்கிருந்து தானே ப்ரோக்ராம் ஆரம்பிச்சிச்சு, திருப்பி எங்கேயே வந்துருச்சு. அப்போ சி இஸ் ஈக்குவல் டு 120 ஸ்டோர் ஆகிடும். அடுத்தது என்ன பண்ணியிருக்கேன், பிரிண்ட் ஆஃப் பர்சன்டேஜ் ஆஃப் டி சி 120 ஸ்க்ரீனில் பிரிண்ட் பண்ணிட்டேன். அதுக்கு கீழே பிரிண்ட் ஆஃப் மை ப்ரோக்ராம் இஸ் ஓவர், மை ப்ரோக்ராம் இஸ் ஓவர், தட்ஸ் ஆல். ஸோ திஸ் இஸ் த ப்ரோக்ராம் ஃபார் ஃபங்க்ஷன் வித்தவுட் ஆர்குமெண்ட் வித் ரிட்டர்ன் டைப். ஓகே, ஸோ அடுத்ததாக என்ன எழுத போகிறேன், ஃபங்க்ஷன் வித் ஆர்குமெண்ட் வித் ரிட்டர்ன் டைப் அப்படின்னா என்னடா மீனிங்க, என்னோட ப்ரோக்ராமில் எங்கேருந்தோ எங்கள் மெயின் ப்ரோக்ராம்லேருந்து சப் ப்ரோக்ராமுக்கு வேல்யூ பாஸ் பண்ண போகிறேன், சப் ப்ரோக்ராம்லேருந்து மெயின் ப்ரோக்ராமுக்கு வேல்யூ பாஸ் பண்ண போகிறேன். அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன திங்க் பண்ணணும் அப்படின்னா, எந்தெந்த வேல்யூவை பாஸ் பண்ணலாம். இங்கே பாருங்கள், இந்த ப்ரோக்ராம் இப்படி இருக்குது, இதை பாருங்கள், ப்ரோக்ராம் ஒரு தடவை பாருங்கள், ஏதோ ஒரு வேல்யூவை நான் இங்கேருந்து இங்கே பாஸ் பண்ணணும், திருப்பி இங்கேருந்து இங்கே பாஸ் பண்ணணும், நீங்கள் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், அதாவது ரிசல்ட்டை இங்கே அனுப்பிடலாம். அப்போ எனக்கு தெரிஞ்சு போயிடும் இன்ட்டு ஓகே ரிட்டர்ன், அந்த ரிசல்ட்டை மட்டும் இங்கே அனுப்பிச்சிடலாம். ஓகே, இங்கேருந்து எங்கே என்ன வேல்யூ அனுப்ப முடியும், இந்த எண்ணெய் இங்கே வாங்கி இங்கே அனுப்பலாம். புரியுதா இல்லையாப்பா? அப்போ அந்த ப்ரோக்ராம் என்னவாயிடும், இங்கே மெயின் ப்ரோக்ராம்லேருந்து சப் ப்ரோக்ராமுக்கு ஒரு வேல்யூ அனுப்பின மாதிரியும் ஆகிடும், சப் ப்ரோக்ராம்லேருந்து மெயின் ப்ரோக்ராமுக்கு ஒரு வேல்யூ அனுப்பின மாதிரியும் ஆகிடும்.
பண்ணலாமா? இங்கே பாருங்கள் ப்ரோக்ராமை இப்படி எழுதுறேன்னு. இன்ட் சிஎன் ஸ்கேன் ஆஃப் பர்சன்டேஜ் ஆஃப் டி ஆம்பர்ஷன் ஆஃப் என் சி இஸ் ஈக்குவல் டு ஃபேக்ட் ஆஃப் என் பிரிண்ட் ஆஃப் பர்சன்டேஜ் ஆஃப் டி சி print of my program is over. Main program ah complete panniten, adutha sub program eludren. Sub program eppadi eludanum inga paarenga, function declaration la na enna panna poren, int n, enoda function declaration mudinjiruchura inga paarenga. ஆர்குமெண்ட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ ஆர்குமெண்ட் அப்படின்னா ஒரு இன்டிஜர் இங்கேருந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆக போகுது. அதே மாதிரி இந்த இடத்துல இன்ட்டுன்னு போட்டிருக்கேன். அப்போ ஒரு இன்டிஜர் இங்கேருந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆக போகுது. ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் எப்படி தரும் பாருங்க, இன்ட்டு அதே தான் இங்கே எழுதியிருக்க வேண்டியதான், இன்ட்டு என். தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், டிக்ளரேஷன் பார்ட்டில் என்னோட வேல்யூ வாங்கிட்டோம் அப்படின்னா ஐஎன் டிக்ளேர் பண்ணிக்கணும், சம் ஈக்குவல் டு ஒன்னு டிக்ளேர் பண்ணிக்கணும். மற்றது எல்லாமே நம்மளுக்கு தெரியும், வேல்யூஸ் தெரியும். முடிஞ்சு போச்சு என்னோடய ப்ரோக்ராம். ஸோ இது எப்படி எக்ஸிக்யூட் ஆகும் பாருங்கள். ப்ரோக்ராம் வந்து ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் டிக்ளரேஷனுக்கு வருமாப்பா. இதை பார்த்தோன்னே திஸ் இஸ் நத்திங் பட் வாட் கைண்ட் ஆஃப் ப்ரோட்டோடைப், ஃபங்க்ஷன் வித் ஆர்குமெண்ட் வித்தவுட் ரிட்டர்ன் டைப் அப்படிங்கிறது இதை பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். இதை பார்த்தோன்னே உங்களுக்கு இன்னும் டவுட்டாக இருந்துச்சுன்னா நீங்களே ஒரு தடவை சொல்லி பாருங்கள். இந்த இடத்துல நீங்கள் கண்டுபிடிச்சிடணும் என்ன ப்ரோட்டோடைப்னு, ப்ரோக்ராமை பார்த்துலாம் கண்டுபிடிக்கக்கூடாது. ஓகே. ஸோ நான் இப்போ நான் சொல்கிறதெல்லாம் ஞாபகம் வருதான்னு பாருங்கள். இந்த ஸ்டேட்மெண்ட்டை பாருங்கள். இந்த ஸ்டேட்மெண்ட்டில் என்னென்ன நான் சொல்லியிருக்கேன், ஓகே ஃபங்க்ஷன் நேம் என்ன, ஃபேக்ட்டு, எத்தனை ஆர்குமெண்ட்டு மெயின் ப்ரோக்ராம்லேருந்து சப் ப்ரோக்ராமுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆக போகுது, ஒரு ஆர்குமெண்ட்டு, ஆர்குமெண்ட் என்ன டேட்டா டைப்பு, இன்டிஜர் டேட்டா டைப்பு. சரி, சப் ப்ரோக்ராம்லேருந்து மெயின் ப்ரோக்ராமுக்கு எத்தனை வேல்யூ பாஸ் பண்ண போகிறோம், ஒரு வேல்யூ. என்ன டேட்டா டைப்பு, இன்டிஜர் டேட்டா டைப்பு. புரியுதா இல்லையாப்பா? ஸோ இந்த ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் எனக்கு முடிஞ்சிருச்சு. அடுத்ததான் டைரெக்டாக ப்ரோக்ராம் கண்ட்ரோல் இங்கே வரும். இங்கே ரெண்டு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸ்கேன் ஆஃப் மூலமாக என்னோடய வேல்யூ வாங்குகிறேன். என்னோட வேல்யூ அஞ்சுன்னு வாங்குறேன்டா. அடுத்ததான் இங்கே என்ன பண்ணியிருக்கீங்க, சி இஸ் ஈக்குவல் டு ஃபேக்ட் ஆஃப் ஒன். அதாவது சி இஸ் ஈக்குவல் டு ஃபேக்ட் ஆஃப் என்னோட வேல்யூ என்ன, அஞ்சு. இதுதான் ஃபங்க்ஷன் கால். அப்போ இந்த ஃபங்க்ஷன் கால் ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னா இட் வில் கோஸ் டு ஹியர் த கரஸ்பாண்டிங் சப் ப்ரோக்ராம். சப் ப்ரோக்ராம் இஸ் நத்திங் பட் ஃபங்க்ஷன் டெஃபினிஷன். ஓகே, இது எக்ஸிக்யூட் ஆகும். இதில் எக்ஸிக்யூட் ஆகுனா என்ன நடக்கும், இன்ட் ஐஏ சம் இஸ் ஈக்குவல் டு ஒன்னு போட்டோம், இப்போ என்னோட வேல்யூ அஞ்சுன்னு ஸ்டோர் ஆயிருமா? இதில் சில டவுட்லாம் வரும், ஏன் சார் இந்த இடத்துல என்னன்னு யூஸ் பண்ணுறீங்க, இந்த இடத்துல நான் எனக்கு பிடிச்ச மாதிரி இசட்டுன்னு எனக்கு ஒரு வேரியபிள் பிடிக்கும் போடலாமா சார் அப்படின்னா தாராளமாக போடலாம், எங்கேயும் இசட்டுன்னு போடலாம். ஓகே, உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுங்கிறதுக்கு அடுத்தடுத்த ப்ரோக்ராமில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் என்னன்னு இப்போதைக்கு போட்டுப்போம். அடுத்தது இந்த ப்ரோக்ராம் அப்படியே எக்ஸிக்யூட் ஆகும். எக்ஸிக்யூட் ஆகி ஃபைனலாக சம்மோட வேல்யூ 120 இங்கே ஸ்டோர் ஆகுமா, அஞ்சாவது ஸ்டெப்பில் எனக்கு 120 கிடச்சிரும். அடுத்து இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டை, ரிட்டர்ன் 120. ஸோ இந்த 120 இங்கேருந்து எங்கே பாஸ் பண்ண போகிறோம், அப்படியே 120 இங்கே வரும். அப்போ சி இஸ் ஈக்குவல் டு ஃபேக்ட் ஆஃப் என். இங்கே பாருங்கள், இந்த ஃபேக்ட் ஆஃப் 5 அதுக்கு பதிலாக 120 ஸ்டோர் ஆகிடும். சி இஸ் ஈக்குவல் டு 120. எங்கே இங்கேருந்து ஆரம்பிச்சிச்சு, திருப்பி ப்ரோக்ராம் கண்ட்ரோல் எங்கேயே வருது. இந்த ஃபேக்ட் ஆஃப் என்னுக்கு பதிலாக 120 ஸ்டோர் ஆகிடும். பிரிண்ட் ஆஃப் பர்சன்டேஜ் ஆஃப் டி சி 120 ஸ்க்ரீனில் பிரிண்ட் ஆகிடும். அடுத்தது பாருங்கள், பிரிண்ட் ஆஃப் மை ப்ரோக்ராம் இஸ் ஓவர், மை ப்ரோக்ராம் இஸ் ஓவர். ஓகே பாப்பா. ஸோ இதில் நான் என்னென்னலாம் பண்ணணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் சார், எனக்கு என்னங்கிற வேரியபிளே பிடிக்கல, எனக்கு வேறு ஏதாச்சும் ஒரு வேரியபிளை வச்சு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு உங்களுக்கு டவுட் வருது. ஓகே, இங்கே பாருங்கள், இந்த இடத்துல என்னென்னு எனக்கு வேணாம் சார், எனக்கு வந்து இசட்டுன்னு தான் பிடிச்சிருக்கு, நான் இசட்டுன்னு தான் யூஸ் பண்ணுவேன், தாராளமாக பண்ணு, தப்பு கிடையாது. இங்கே வந்து அதை நார்மல் வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்கோம், இந்த இடத்துல இசட்டு, இங்கே வந்து எண்ணுக்கு பதிலாக இசட், அவ்வளோதான்ப்பா. என்ன வேரியபிளோ அந்த வேரியபிளுக்கான வேல்யூ இருக்கணும், அவ்வளோதான். நீங்கள் எங்கே இந்த இடத்துல வேணாலும் உனக்கு பிடிச்ச மாதிரி மாற்றிக்கலாம். இதில் இன்னொரு விஷயம் என்ன தெரியுமாப்பா, இங்கே வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கீங்களா, இதுக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம்னா லோக்கல் வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து கால் பை வேல்யூ, கால் பை ரெஃபரன்ஸ் அப்படின்னு ஒரு டாபிக் படிக்க போகிறோம். அப்போ உங்களுக்கு வந்து இதெல்லாம் கன்ஃபார்மாக நல்லா தெரிஞ்சிருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும்.
புரியுதாப்பா? லோக்கல் வேரியபிள், இதெல்லாம் லோக்கல் வேரியபிள்னு சொல்லுவோம். அது என்ன சார் லோக்கல் வேரியபிள்னு கேட்டிங்கன்னா, இதோட உயிர் அப்படின்னு கூட சொல்லலாம்டா, லைஃப் டைம். இந்த லோக்கல் வேரியபிளோட லைஃப் டைம்ங்கிறது எதுலேருந்து எது வரைக்கும்னா, இந்த ஓப்பன் பிரேசஸ்லேருந்து இந்த க்ளோஸ் பிரேசஸ் வரைக்கும் தான். அதுதான் லோக்கல் வேரியபிளோட லைஃப் டைம். அப்போ இந்த க்ளோஸ் பிரேசஸை விட்டு இங்கே வந்துருச்சுன்னா அதோடய லைஃப் டைம் கிடையாது, தெரிஞ்சு வச்சுக்கோ. அப்போ என்ன சார் குளோபல் வேரியபிள்னு ஒன்று இருக்குது. குளோபல் வேரியபிள்னால் என்னென்னா, லைஃப் டைம் வந்து எங்கேயும் இருக்கும் எங்கேயும் இருக்கும், எல்லா அதாவது ஹோல் ப்ரோக்ராமுக்கு இந்த வேரியபிள் வேல்யூ வில் பி அக்செப்டட். அதுக்கு பேர் குளோபல் வேரியபிள். அதுக்கு தனி ஒரு ப்ரோக்ராமே நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன், தெரிஞ்சு வச்சுங்க. லோக்கல் வேரியபிளோட லைஃப் டைம்ங்கிறது இந்த ஓப்பன் பிரேசஸ்லேருந்து இந்த க்ளோஸ் பிரேசஸ் வரைக்கும் தான். ஓகே. ஸோ சில பேர் கேட்குறீங்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல இசட்டுக்கு பதிலாக சி போட்டுக்கலாமா சார்? போட்டுக்கலாம், தப்பு கிடையாது. சீன் போட்டிங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த இடத்துல சீன் போடணும், இந்த இடத்துல சீன் போடணும். ஓகே சார், இங்கே நான் ஒரு சி யூஸ் பண்ணியிருக்கேன், நீங்கள் இங்கே ஒரு சி யூஸ் பண்ணியிருக்கோம், கன்ஃபியூஸ் ஆகாதா சார் கம்ப்யூட்டர்? கன்ஃபியூஸ் ஆகிக்காது. ஏன்னா இங்கே பாரு, இந்த சிங்கிறது இதுலேருந்து ஆரம்பித்து இதுலேருந்து முடிஞ்சிடும், இதோட லைஃப் டைம் அவ்வளோதான். எங்கே ஒரு சி யூஸ் பண்ணியிருக்காது, இந்த ஓப்பன் பிரேசஸ்லேருந்து இந்த க்ளோஸ் பிரேசஸ் வரைக்கும் தான். ஸோ அந்த சியோட லைஃப் டைம். அப்போ இது ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காது. நீங்கள் இன்னொரு விஷயம் என்ன நல்லா ஞாபகம் வச்சுக்கணுன்னா, இந்த ஃபங்க்ஷன் நேம் யூஸ் பண்ணியிருக்கோம்னா ஃபேக்ட்டுன்னு சொல்லிட்டு, இந்த ஃபங்க்ஷன் நேமை வேறு எங்கேயுமே நீங்கள் வேரியபுளாக யூஸ் பண்ணிடக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இடத்துல எண்ணுக்கு பதிலாக நான் ஃபேக்ட்னு யூஸ் பண்ணலாமா சார் அப்படின்னு சில பேர் கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக பண்ணக்கூடாது. இந்த ஃபங்க்ஷன் நேமை வேரியபிள் நேமாக நீங்கள் வேறு எங்கேயுமே ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணக்கூடாது. புரியுதா இல்லையாப்பா? ஃபங்க்ஷன் நேம்னு நம்ம ஒன்று டிக்ளேர் பண்ணிட்டோம், ஃபேக்ட்னு ஒன்று டிக்ளேர் பண்ணிட்டோன்னா அது வேறு எங்கேயுமே வேரியபிள் நேமாக நீங்கள் டிக்ளேர் பண்ணக்கூடாது. இதுமாரி சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இன்னும் ஒரு ரெண்டு மூணு ப்ரோக்ராம் உங்களுக்கு எழுதிட்டேன்னா ஈஸியாக உங்களுக்கு புரியும். புரியுதாப்பா? ஸோ இந்த ப்ரோக்ராம் ஃபேக்டோரியல் ஆஃப் அ கிவன் நம்பர் ப்ரோக்ராமை ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள். அஞ்சு ஸ்டெப் போட்டு 120 ஆன்சர் வருதான்னு பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த 4 ப்ரோட்டோடைப்பையும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் நீங்கள் தனியாக. புரியுதாப்பா? வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.